ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சிபாய நோக்கினுக்கு வந்து நியூ அப்டேட் வந்திருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டாக வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதிலே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க ஃபிரீஸுக்கு உண்டான எல்லா அப்டேட்டும் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதனால் நீங்கள் மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் இருபத்தி மூணு சனிக்கிழமை தான் இந்த சி சிபாயினு பர்ன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணாங்க அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த அளவுக்கு சிபாயினு காயின் வந்து பர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சிபாயினு காயின் எந்த அளவுக்கு வந்து பர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பில்லியன் சிபாயினு காயின் வந்து பர்ன் பண்ணிருக்காங்க எதனால இந்த அளவுக்கு வந்து பதினேழு பில்லியன் அப்படிங்கிறது வந்து சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தான் பர்ன் பண்ணிட்டே இருந்தாங்க மாசத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு பில்லியனோ இல்ல ரெண்டு பில்லியன் அந்த அளவுக்கு தான் பர்ன் பண்ணிட்டே இருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு பில்லியன் சிபாயின் காயின் வந்து பர்ன் இருக்காங்க இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த சிபாயு பர்ன் கோட்டிலே வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க அது யார் யாரெல்லாம் வந்து பர்ன் பண்றாங்களோ அவங்களுக்கு ஏற்ற ஏபிஆர் வந்து கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி வந்து சொன்னதுனால அதாவது இன்கம் கிடைக்கும் அப்படிங்கற சொன்னதுனால எல்லாருமே இப்போ பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற சிபாயனு காயின் வந்து பர்ன் பண்றாங்க அந்த பர்ன் பண்றது மூலியமாக காயின் வந்து சப்ளை வந்து டிமாண்ட் அதிகமாகுது அதனால பாத்தீங்கன்னா இந்த சீபாயனு காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் மொத்தமாக இந்த சிபாயணு காயின் வந்து எவ்வளவு வந்து பர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு பில்லியன் சிபாயுக்கா காயின் வந்து பர்ன் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர் மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி பில்லியன் சிபாயினோ காயின் வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க இந்த நாற்பத்தி ரெண்டு பில்லியனில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பில்லியனுக்கு மேலே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணியிருக்காங்க எத்திரியம் கோ பவுண்டர் விட்டாலி அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்து பர்ன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து புள்ளி இரநூத்தி நாற்பது பில்லியன் அந்த அளவுக்கு வந்து சிபாயினோ காயின் வந்து பர்ன் பண்ணியிருக்காரு அதாவது நானூற்றி பத்து ட்ரில்லியன் இரநூத்தி நாற்பது பில்லியன் அந்த அளவுக்கு வந்து பர்ன் பண்ணியிருக்கிறாரு இந்த சிபாயினோ காயின் மே ஃபஸ்ட் வீக்கு இல்லை செகண்ட் வீக்குக்குள்ளே எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் யூஎஸ்டி பிரைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் நாலு ஜீரோ தள்ளி ஒரு முப்பத்தி அஞ்சு பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு மே செகண்ட் வீக்குள்ள தான் இந்த முப்பத்தி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நேற்றுக்கு சிபாயினு காயின் வந்து ரொம்பவே லோ பிரைஸாக இருந்துச்சு அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பாம்போர் எத்திரியம் வேல்ஸ் வந்து எந்த அளவுக்கு சிபாயினு காயின் வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் சிபாயினு காயின் வந்து வாங்கியிருக்காரு மொத்தமாக இந்த பாம்போர் எத்திரியம் வேல்ஸ் கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எட்நூத்தி ஐம்பத்தி பில்லியன் சிபாயினு காயின் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டாலர் மதிப்பில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மில்லியன் டாலர் செலவுக்கு இப்போதைக்கு இவர்கிட்ட இருக்குது இந்த சிபாயு காயினும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள எப்படி பார்த்தாலும் ஜீரோ அதாவது டாலர் மதிப்பில் ஜீரோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஐஎன்ஆர் பிரைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா எட்டு பைசா அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இந்த சிபாயு காயினுக்கு நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை சி யூ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பா நம்ம நம்பர் ஒவ்வொரு கிரிப்ட் வீடியோ நோட்டிபிகேஷன்